ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய, செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கக்கூடிய கட்டாயம் வந்துட்டு நம்மளோட செல்வ நிலை உயரும். இந்த 48 நாட்களுக்கு இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணிங்க அப்படி சொன்னால் நம்மளோட செல்வ நிலை உயரும், அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றிகள் கிடைக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம், அந்த முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த முறை நீங்கள் வந்து இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காரியங்கள்லாம் முயற்சி எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வெளியுலகத்துக்கு தெரிந்த தெரியாத நிறைய பூஜா வீடியோஸ், தெய்வ பூஜைகள், தெய்வ வழிபாடுகள் இருக்குதுங்க. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான சமையல் வீடியோஸும் இருக்குது. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில சேனலில் சொல்கிறாங்க, பார்க்குறோம், நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு பூஜை பண்ணுறது அந்த மாதிரி பூஜை பண்ணவே கூடாதுங்க, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதோடய முழு பலன் உங்களுக்கு கிடைக்காதுங்க. உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே சிரிக்கும் புத்தாருங்க, இவர் வந்துட்டு சிரிக்கும் புத்தர். இவர் வந்துட்டு எதுக்காக பூஜை அறையில் வச்சுருக்கீங்கன்னா, பூஜை அறையில் வைக்கலாமான தாராளமாக வைக்கலாங்க. இவர் எதுக்காக பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சந்தோஷத்தை வந்து இரட்டிப்பாக்கி கொடுப்பாருங்க. வீட்டில் வந்து மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்னா மட்டும்தானே நம்மளுக்கு வீட்டில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். அது மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. அதனால் நம்ம ஹாலில், ஷோகேஸில், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாதிரி பூஜை அறையிலையுமே அவர் வந்து வைக்கலாங்க. இவர் வந்துட்டு சிரிக்கும் புத்தர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவரையே குபேரரை நினச்சி பூஜை பண்ணுறாங்க. அவர் வந்து குபேரரே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பூஜையில் நெய் விளக்கு முடிஞ்ச வரைக்கும் நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு குபேர விளக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றிக்கலாங்க. குபேர விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 அகல் விளக்கும், வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று ஏற்றிக்கலாங்க. சரி, நெய் தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மண்சம்பில் வச்சுருக்கேன் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, விநாயகரை மனசால் வணங்கிட்டு அடுத்து குலதெய்வத்துக்கையும் மனசார வணங்கிட்டு அதுக்கு முன்னாடி தாங்க அந்த பூஜை ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் எந்த பொருள் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதுங்க. எந்திரம், அதாவது குபேரலட்சுமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கலாம், குபேரலட்சுமி சிலை இருந்தால் சிலை வச்சுக்கலாம். எனக்கு நாங்கள் வந்து 2 இருக்கிறதுனால நான் 2 வச்சுருக்கேங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் தாராளம் பண்ணலாங்க. முழு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. மனசார நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு பூஜை வழிபாட்டுக்கும் உங்களுக்கு அதோட முழு பலன் கிடைக்கும். நான் வந்து இங்கே மகாலட்சுமி சோவி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து வளம்புரி சங்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வெறும் ஃபோட்டோ இருந்தாலும் அப்படி சிலை இருந்தாலும் வச்சுட்டு நீங்கள் தாராளம் பண்ணலாங்க. எந்திரங்கள் வச்சு தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும்லாம் இல்லைங்க. எந்திரம் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எண் எழுதணுமே எங்களுக்கு தெரியாது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வந்து கட்டாயம் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எண் எழுதிக்கலாம், அப்படி இல்லை எங்களுக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் வந்துட்டு லட்சுமி குபேர பூஜை பண்ணிகிட்டே வாங்க. 48 நாளைக்கு ஒரே டைமில் நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணலாங்க. சாயங்கால டைமில் பண்ணிங்கன்னா சாயங்கால டைம்லேயும் பண்ணலாங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 to 8:00 பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 4:48 to 8:48 வரைக்குமே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அதுவும் பண்ணலாங்க, பண்ணக்கூடாதுன்றலாம் இல்லை. ஆனால் அதை விட நீங்கள் சாயங்காலம் டைமில் நீங்கள் பண்ணிக்கிறது, மகாலட்சுமி ரொம்ப உகந்த நேரம் தாங்க சாயங்கால டைமும். அதனால் நீங்கள் அந்த டைம்லேயே பண்ணிக்கலாம். ஒரே டைமில் வந்துட்டு பண்ண பாருங்கள். மாற்றி மாற்றி இன்றைக்கி காலையில் பண்ணோம், நாளைக்கு வந்துட்டு சாயங்காலம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல், ஏன்னா பூஜைக்குரிய தெய்வங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்மளோட பூஜை அறையில் நம்மளோட பூஜைக்காக காத்திருப்பாங்க. அவங்கள வந்து காக்க வைக்கக்கூடாது. நம்ம காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் பல மடங்கு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டாங்க இருக்கேன். அந்த டைமில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணலாங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாயங்கால டைம்லேயே பண்ணிக்கலாங்க. பச்சை கலர் குங்குமம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்துட்டு லாகிங் புத்தாங்க. இவர் வந்து இந்த சிரிச்சபடி இருக்காங்க பார்த்தீங்க, 2 சிலைகள் வச்சுருக்கேன் இல்லையா, இவங்களை வச்சுட்டு ஒரு சிலர் லட்சுமி குபேர பூஜை பண்ணுறாங்க. இவங்களை வச்சுட்டு பண்ணவே கூடாதுங்க. இவங்க வந்துட்டு குபேரரே கிடையாது. அதனால் வந்து இவர் வந்து நம்ம சும்மா பூஜை அறையில் ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கலாங்க. இவங்க வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு
வீட்டையே வந்துட்டு ஒரு சந்தோஷத்தால் நிரப்பி கொடுக்கக்கூடியவங்க. அதனால இவங்களை தாராளமாக வைக்கலாங்க, நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். ஆனால் வந்து இவரை வந்துட்டு நம்ம குபேரரை நினச்சி வழிபாடு பண்ணக்கூடாதுங்க. குபேரர் வந்துட்டு இந்த லாக்கிங் புத்தா ரெண்டு பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா, காசு சுற்றி வச்சிருக்கீங்க இல்லை, லட்சுமி குபேர காசு, அவங்க தான் வந்துட்டு லட்சுமி குபேரர். அவங்கள வச்சு தாங்க நம்ம பூஜை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற சிலைகள், குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பூஜையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.